ஹலோ குறிவன் யூடியூப் சேனல் ஆர்ட் எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லா யூடியூபர்ஸுமே உங்கள் சேனலுக்கான ஆர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணி நீங்களே வந்து ஒரு ஆர்ட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை என்ன பண்ணுவீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அப்லோட் பண்ணும்போது என்ன காமிக்கும் அப்படின்னா இதை வந்து அப்லோட் பண்ண முடியாது இந்த சேனலுடைய ஹைட்டும் வித்தும் வந்து இந்த லெவலில் இருக்கணும் இல்லைன்னா உங்களால் அப்லோட் பண்ண முடியாது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குவாலிட்டியில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டினு வந்து போயிட்டு இருப்பீங்க ஆனால் குவாலிட்டிக்கும் அந்த ஹைட்டு வித்துக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது சரிங்களா அந்த ரீசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை பண்ணி தான் அப்லோட் பண்ணணும் எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் வந்து எனக்கு தேவை என் சேனலுக்கு தேவையான ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன் சரிங்களா ஆனால் ரெடி பண்ண பிறகு அப்லோடே வந்து ஆகாது சரி எப்படி அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் கிடைச்சிது நீங்கள் வந்து இதில் லேப்டாப்பில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளே பண்ணிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போங்க சரிங்களா அப்படி ப்ளே ஸ்டோரை நீங்கள் போய் ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சரிங்களா இது ஃப்ரீ ஆப் தான் சரிங்களா உள்ளே போங்க உள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டம்லாம் கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து உங்களோட சேனலோடைய ஆர்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்குள்ளே போங்க சரி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணது பிறகு இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் சரி ஓப்பனான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் சரிங்களா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர்னு இருக்கும் ஃப்ரீ வெர்ஷன் தான் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அப்புறம் டேக் ஏ ஃபோட்டோ ரீசைஸ்டு ஃபோட்டோஸ் அப்புறம் செலக்ட் வீடியோ இது மாதிரிலாம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேலரியிலேருந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து காமிக்கும் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ இன்ட்டு ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் காமிக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோடைய சைஸு சரிங்களா அது பக்கத்துலேயே வந்து கேபி காமிக்குது பாருங்கள் முன்னூற்றி நாற்பத்தி நாலு கேபி வந்து காமிக்குது அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற உங்கள் ஆர்டோடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதாவது ஆறு எம்பிக்குள்ளே இருக்கணும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பியை பற்றி கவலைப்பட தேவையில்லை இதோ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கும் சரிங்களா இங்கே கீழே வந்து பாருங்கள் கீழே வந்து ரொட்டேட் க்ராப் அப்புறம் ரீசைசர் ஷேரு இந்த மாதிரி ரீப்ளேஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் தான் பண்ணணும் சரிங்களா ஏற்கனவே க்ராப்லாம் வந்து பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ ரீசைஸ்க்குள்ளே நான் போகிறேன் ரீசைஸ்க்குள்ளே போன உடனே இந்த மாதிரி தான் காமிக்கும் செலக்ட் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி காமிக்கும் கஸ்டம் ஹ வித்து ஹைட்டு இது மாதிரிலாம் காமிக்கிது சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னா அந்த வித்து ஹைட்டுன்றது பார்த்தீங்களா அதுதான் வேணும் சரி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான வித் ஹைட்டு வேணும் அப்படின்னா கஷ்ட உங்கள போங்க கீழே உங்களை நீங்களாவே செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வித்து இன்ட்டு ஹைட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்கள் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் சரிங்களா லென்த்தாக இருக்கும் வித்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் சரிங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணால் தான் உங்கள் சேனலோடைய ஆர்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணலாம் டூ ஜீரோ ஃபோர் எயிட் வந்து செட் பண்ணிக்கோங்க வித்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் டூ செட் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் செட் பண்ணி ஓகே கொடுங்க சரிங்களா ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஆகிடும் சரிங்களா ரீசைஸ்ட்டு ஒன்று காட்டிடுறோம் சரிங்களா நீங்கள் என்ன கொடுத்தீங்க டூ ஜீரோ ஃபோர் எயிட் இன்டூ ஒன் ஒன் ஃபைவ் டூ வந்து கொடுத்தீங்க ரீசைஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு மெமரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் கேபி தான் வந்து வந்திருக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் கேபி தான் வந்திருக்கு உங்களுக்கு ஆறு எம்பிக்குள்ளே இருந்தால் போதும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எதாவது உங்களுக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ரீசைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய சேனல் ஆர்ட் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இம செட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் சேவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா தான் ஸோ இதில் தான் வந்து நீங்கள் எதுனாலும் பண்ணணும் ஒரு பேக்ரவுண்டுக்கு சும்மா வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒயிட் ஸ்க்ரீனை இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கூட பண்ணலாம் இல்லையா இப்போ நான் பண்ண பார்த்திங்களா இந்த ரெட் கலர் பேக்ரவுண்டில் வந்து பாக்ஸ் இது போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ இதிலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதில் கூட பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணணும் இந்த சைஸ் தான் யூடியூப் சேனல் ஆர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகும் இது நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் போடணும் போட்டு பண்ணுங்க ஆனால் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் செம்பில க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ